Hi friends, welcome to Padmavathi Garden. இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் ரோஸ் பிளான்ட்ல வேகமாக தள்ளி போட அதிகமாக பூக்கள் பூக்க ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு. நம்ம வந்து இது நம்ம பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு தொட்டியில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் வாங்கணும். நீங்கள் ஒரே ஒரு குச்சி ரெண்டு குச்சி இருக்கிற மாதிரி வாங்கினா நிறைய பூக்கள் கிடைக்காது. நம்ம ஒரு நாலஞ்சு குச்சி இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கணும். இப்போ பாருங்கள், இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குச்சி இருக்குது. அஞ்சு குச்சி இருக்குது. இது வந்து பூ வராத ஏழு ஏழை லீஃப். இது பாருங்கள், செவன் லீஃப் கிளை. இது நம்ம வந்து இது இருந்தால் உங்களுக்கு பூவே வராது, நல்லா வேகமாக வரும், பூவே வராது. நம்ம இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்துச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிடணும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே கடையிலேருந்து நீங்கள் உடனே அந்த கிளை இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிடணும். ஆனால் அந்த கிளை கட் பண்ணும்போது வர இடத்துலையே அந்த தண்டு மெயின்லேயே நீங்கள் ஒட்டின்னு இருக்கும், அதை அதோடு தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா அந்த கிளை வந்தால் கூட அப்பப்போ நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துணும். வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற வரவேக்கூடாது இந்த கிளைன்னும்போது நீங்கள் கையிலே பிச்சு எடுத்துணும். இந்த மாதிரி தான் இந்த கிளை, ஏன்னா இந்த கிளை இருக்கும்போது ஸ்லோவாக வரும், பார்த்து எடுக்கணும். நீங்கள் முள் அதிகமாக இருக்கும் இந்த ரோஸ்லலாம், ஏன்னா இந்த கிளை வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்ம இந்த கிளை வந்து பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். நம்மளுக்கு வந்து இது இந்த கிளை வந்து உதவும். எப்படின்னா நம்ம இந்த கிளை நீங்கள் பதியம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வேறு ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம வளர்க்கலாம். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி வர தண்டை வந்து தனியாக வேர் பிடிக்க வச்சுட்டு நம்ம அதில் வேறு செடி வச்சு பண்ணலாம், நிறைய ரோசஸ் உருவாக்கலாம். அவங்களும் கார்டனில் பண்ணையிலலாம் அந்த மாதிரி தான் ரோஸ் பிளான்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறது. இப்போ நம்ம வேகமாக வரணும் கழிர்னா, இப்போ பாருங்கள் பனானா பீல், எக்ஷல், ஆனியன் பீல், அதுக்கு அதாவது வெங்காயம் தோல். நம்ம வந்து எக்ஷல் வந்து பெரிய பூக்கிறதுக்கு, வாழைப்பழம் தோல், பனானா பீல், ஆனியன் பீல் வந்து நிறைய தளிர் போட நல்லா ரெட் கலரில் தளிர் வரும். நம்ம இந்த மாதிரி மூணும் சேர்த்து நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சிடணும் ஸ்டவ்வில் வச்சு. அதாவது மூணு கிளாஸ் தண்ணி, தண்ணி ஊற்றிட்டு மூணு வாழைப்பழம் தோல், ரெண்டு எக்ஷல், கொஞ்சம் ரெண்டு பிடி வெங்காயம் தோல், மூணையும் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் டீத்தூள் போடணும். டீத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நாலுமே நல்லா கொதிக்க விட்டுட்டு கூடவே நீங்கள் ஏதாவது, சப்போஸ் ஏதாவது போன் மில் இருந்ததுன்னா போன் மில் போடலாம். நான் அதுக்கு போன் மில் போடலை, சப்போஸ் இருந்தால் போடலாம், இல்லைன்னா இல்லை. தயிர் ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டில் வந்து இறக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இப்படி கலந்துட்டு மூடி வச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் நைட்டு பண்ணிங்கன்னா மறுநாள் சாயங்காலம் நீங்கள் ஈவினிங் டைமில் ஊற்றலாம், ஏன்னா காலையில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும் இந்த ஃபெர்டிலைசர். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றும்போது மொட்டே வரல, பூ வர மாட்டேங்குது, இந்த செடி வளரவே மாட்டேங்குதுன்ற ரோஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த நாலு பொருளையும் சேர்த்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு தயிர் மட்டும் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. இறக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் மூடி வச்சுணும் கலந்துட்டு. இந்த தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், தளிர் வரும், சீக்கிரமாக பூக்கள் நல்லா பூக்கும், கலராக பூக்கும். ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது அப்பப்போ நான் எதுக்கு இது இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இது சீக்கிரமாக நல்ல தளிர் வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை அளவு சொல்கிறேன். நீங்கள் இது வந்து அரை கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு கிளாஸு, இது பாருங்க எட்டு கிளாஸ் அளவுக்கு, இது அரை எடுத்துக்குன்னா எட்டு அரை கிளாஸ் ஊற்றலாம், ஏழு எட்டு கிளாஸ் ஊற்றலாம். நீங்கள் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் இது வந்து ஏழு அளவுக்கு இதில் இருக்கும், இது எட்டு, பத்து கிளாஸ் கூட ஊற்றலாம், ஒன்றும் இல்லை. நிறைய அதுக்குன்னு ஊற்றக்கூடாது, இந்த அளவு ஊற்றணும் நீங்கள் போதும். அரை கிளாஸு, எட்டு ஏழு கிளாஸ், அரை எட்டு அரை கிளாஸு, ஏழு அரை கிளாஸ் ஊற்றலாம். நம்ம இந்த பிளான்ட்டு ஊற்றும்போது சீக்கிரமாக தளிர் வரும், மொட்டு வரும், சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு. இந்த லீஃப்லாம் ரொம்ப அழகாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எந்த ஃபெர்டிலைசர் ஊற்றினாலும் நல்லா வந்து சாயில் நல்லா கிண்டிக்கணும், இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். இது வந்து செம்மண்ணில் தான் நட்டிருக்காங்க,
லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 200 ml ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றணும். இது பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் போதும். ஒரு பிளான்ட்டுக்கு பெரிய தொட்டிருந்தால் 2 கிளாஸு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.